faith life. Let live him, continue in holy life. Justice life. Let him live in, continue in justice life. மேலே ரெண்டு சொன்னார, அது நமக்கல்ல. ரொம்ப வேதனையோடு பல தடவை சொல்லியும் கீழ்ப்படியாதவர்களுக்கு வேதனையோடு சொல்லி விட்டுறார். அவ்வளோதான், இனி திருந்தி வந்தால் வா, இல்லைன்னா உன் இஷ்டம். ஆனால் அடுத்த ரெண்டு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்கள், ஏழாவது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், 12வது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவன் கிரியையின்படி, தேர் ஓன் ஆக்டிவ், தேர் ஓன் லைஃப். ஐ ஆம் வெயிட்டிங் டு கிவ் சம் ரிவார்ட்ஸ். ஆக்டிவேஷன், அவிஸ் யுவர் ஆக்டிவேஷன். உன் கிரியை எப்படி சொல்கிறார் பாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்துனவருமாக இருக்கிறேன். ஒரு முகமதிய நண்பர் கேட்டிருக்கிறார் யூடியூப்பில், எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நான் தான் உண்மையான கடவுள்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு. உண்மையான கடவுள் நான் தான் உண்மையான கடவுள்னு சொல்ல மாட்டார், டூப்ளிகேட்டு போலிங்க தான் சொல்லும். நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அது போதாதா? பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன், அது போதாதா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். உண்மையான தெய்வம் நான் தான் உண்மையான தெய்வம் என்று தண்டோரா போட்டு கொண்டு இருக்காது. அந்த தெய்வத்துக்குரிய தன்மை, அதற்குரிய தகுதி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்குமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை யாருக்குமே ஒப்பிட்டு பேச முடியாது. அவர் தேவகுமாரன், பரிசுத்தமான தேவகுமாரன். கேட்குறாங்க, தங்களுக்கு பேசுவதற்கு வாய் இருக்கிறது என்கிறதுனால எதையாவது பேசி உளறி கொண்டு கிடக்கிறார்கள். கடைசியில், ஐயோ நான் ஏன் தான் அப்படி பேசினேனோ என்று வருந்துகிறார்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவானின் சுவிசேஷத்தில், நீ மனிதனாக இருக்க உன்னை தேவனுடைய குமாரன் என்று நீ எப்படி சொல்லலாம் கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? யோசிக்கணும். ஒரு அப்பா தன் பிள்ளைகளை பார்த்து எப்போ பாரு, நான் உங்கள் அப்பா, நான் உங்கள் அப்பா அப்படி சொல்லணும் இருக்க மாட்டார். அது பசங்களுக்கே தெரியும். ஒரு கணவர் தன் மனைவியை பார்த்து, நான் உன் புருஷன், நான் உன் புருஷன், நீ அமர்ந்திருந்து நானே உன் புருஷன் என்று அறிந்து கொள் அப்படி சொல்லணும் இருக்க மாட்டான். ஆண்டவரே சொல்லிட்டார் பாரு, தாம் ஒருவரே சாவாமை உள்ளவர், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் சொன்னால் என்ன, புதிய ஏற்பாட்டில் சொன்னால் என்ன? தேவன் இயேசு பரிசுத்த ஆவியானவர், திரித்துவம், அவர்களை பிரிக்க முடியாது. பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோட்சத்தில் இருந்தார், பூமிக்கு வந்த பிறகு நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார், மனுக்குலத்தின் பாவத்திற்காக. எனவே தான் அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. சரி, இன்னொரு முக்கியமான காரியம், 15வது வசனம். இதை படிச்சுட்டு சிலர் கேட்டாங்க கேள்வி, அப்போ படிக்கிறோம் பாருங்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே என்றால் பரலோகத்திற்கு புறம்பே, பரலோகத்துக்குள்ளே அவங்க வர முடியாதுன்றார். பரலோகத்துக்கு வர முடியாதுன்னா அப்போ அடுத்தது நரகம்தான். தேர் இஸ் நோ மிடில் பிளேஸ் பிட்வீன் ஹெவன் அண்ட் ஹெல். ரெண்டு நித்தியம், ஒன்று மோட்சம், இன்னொன்று நரகம், இடையில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை படிச்சுட்டு சிலர், நாய்களும் அப்படின்னு இருக்குதே, அப்போ ஆடு மாடி ஒட்டகம் இதெல்லாம் வருமா மோட்சத்துக்கு அப்படின்னு. சில வார்த்தைகள் பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் சிலேடையாக ஓமையாக சொல்லியிருப்பார்.
அது நாய்களின் சுபாவத்தை வைத்து அப்படி சொல்கிறார் பேதுரு எழுதுகிறார். நாய்தான் தின்னதை கக்கும், கக்கினதை தின்னும், நாயினுடைய சுபாவம் அப்படின்றார். அப்படின்னா இதை எதற்கு ஒப்பிட்டார்னா, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவனுக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், அவமானங்கள், அதை தாங்காமல் தாங்க முடியாமல் அந்த நேரத்தில் ஊழியக்கார்கிட்டேயோ ஒரு எவாஞ்சலிஸ்ட்டுக்கிட்டேயோ அல்லது சொந்த பாஸ்டர்கிட்டேயோ போய் கவுன்சிலிங் பெறாமல் இருக்கிறப்போ அவங்க பின் வாங்கிடுவாங்க, சத்தியம் தெரியாது. சில இடத்துல பார்த்தீங்களா, சில கிராமத்தில் ஒரு 300 பேர் 200 பேர் கிறிஸ்துவங்க முஸ்லீம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. பரலோகத்தினுடைய அந்த மகத்துவம் அவங்களுக்கு கிரிப்பு அவங்க உள்ளத்தில் பதியலை. அதே நேரத்தில் எத்தனையோ முகமதியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும். அவர்கள் படிக்கிற குர்ஆனில் இயேசுவை பற்றி இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே நாய்கள் என்பது அந்த சுபாவத்தை குறிக்கிறது, பின்வாங்கி போனவர்களை குறைக்கும், குறைக்கிற சுபாவம். அது வந்து நல்ல ஒரு சுபாவம் அல்ல, அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கலாம். பன்றி, நாய், இதெல்லாம் ஒரு அருவறுக்கப்படத்தக்க மிருகங்களாக கருதப்படுகிறது. தேவன் தம்முடைய படைப்புகளிலேயே மானிடர் வர்க்கத்துக்கு மட்டும்தான் ஆவி, ஆத்துமா, சரீரம். இங்கே பாருங்கள், ஆவி, ஆத்துமா, சரீரம், இப்படி திருப்பினாலும் இந்த விரல் சென்ட்ரல், ஆவி, ஆத்துமா, சரீரம். மானிடர் வர்க்கத்துக்கு மட்டும்தான் ஆவி, ஆத்துமா, சரீரம், இதை மறக்கக்கூடாது. ஆனால் மிருகங்கள், பறவைகள், ஜீவராசிகளுக்கு இது கட்டாயம், ஆவி, சரீரம். அப்போது மானிடர் வர்க்கம் தவிர மீது எல்லாத்துக்கும் ஆத்மா கிடையாது, அது வாழும், செத்துரும். அதுக்கு நியாய தீர்ப்போ, மோட்சமா, நரகமா, அப்படிலாம் கிடையாது, அவ்வளோதான், அது ஒரு உயிரினம். அதனால் இந்த நாய்கள் என்பதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சுபாவத்தை குறிக்கிறது, பின்மாற்றம் அடைந்தவர்கள், குறைக்கிறவர்கள், தவறான கெட்ட சுபாவங்களை கொண்டவர்கள். உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அன்பு சகோதரி, நல்ல விசுவாசி, பூனை, நல்ல அழகான, நான் கூட அதை அடிக்கடி பார்த்துருக்கிறேன், பூனை ஒன்று வளர்த்து கொண்டு வந்தார்கள். அது நல்ல வயசாகி தான் செத்துருச்சு. அந்த அம்மா ஒரே அழ, ஐயா ஐயா, என் பூனை ரொம்ப எங்களை மாதிரியே பக்தி, நாங்கள் ஜபம் பண்ணால் வந்து உக்காந்துரும், பாட்டு பாடினா வந்து கூட ஜபத்தில் கலந்துக்கும், அப்போ அது ஏசப்பா கிட்டே இருக்குமா, அது செத்துருச்சு போன வாரம் அப்படின்னாங்க. என்னம்மா ஒரு கிறிஸ்தவ சகோதரியாக இருக்கிறீங்க, ஒரு அதுவும் ஊழியத்தில் இன்வால்வ் ஆகி இருக்கிறீங்க, இந்த ஒரு அடிப்படை சத்தியமே உங்களுக்கு தெரியலையாண்ணே, என்ன சொல்லுங்கண்ணாங்க. மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, அதுங்க வாழும் செத்துரும் அவ்வளோதான். அப்படியா, மோட்சமும் கிடையாது நரகமும் கிடையாது, அதை விட்டுருங்க, அந்த யோசனையே வேணாம். எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி ஓடுறாங்க மனுமக்கள், அவங்களுக்காக ஜெபியுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் பாருங்கள், அவ்வளோ தூரம் ஒரு வளர்ந்த விசுவாசிகளுக்கு கூட அந்த ஒரு சந்தேகத்தை யாரும் அது வரைக்கும் தீர்க்கலை. அதுக்காக நாய்களும் அந்த சுபாவம், பின்மாற்றக்காரர்கள், இயேசுவை மறுதளித்து போனவர். அதுக்கப்புறம் இருக்குது பட்டியல் நீளுகிறது, சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொலைபாதகர், விக்கிரக ஆராதனை, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர் எல்லாரும் நரகத்தில் பிரவேசிப்பார்கள். மோட்சத்தை பற்றி எழுதப்பட்டு வருகிற இந்த வெளிப்படுத்தல் அடிக்கடி அடிக்கடி இடையிடையே யார் யார் நரகத்துக்கு போவார்கள் என்று எச்சரிக்கிறார். அதனால் வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் என் குறைகள் இதில் உணர்த்துகிறார், இதை நம்ம விட்டுருணும்னு சொல்லி விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்கள், அவர் கஷ்டமான காரியத்தை கேட்குறார். அரிய பெரிய காரியங்களை சொன்னால் செய்வீர்கள் அல்லவா மோட்சத்தில் பங்கடைய, ஆனால் இயேசு கிறிஸ்து கடினமான அரிய பெரிய காரியங்களை சொல்லவில்லையே, சுலபமான எளிமையான காரியங்களை சொல்லுகிறார். மனம் திரும்பு, பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டு, எனக்காக ஏதாவது செய், என்னை சந்தோஷப்படுத்தும் மகனே, என்னை பற்றி 4 பேருக்கு சொல், சுவிசேஷத்தை அறிவி, உன் வாழ்க்கையை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள், அதெல்லாம் ஆண்டவர் எதிர்ப்பார். அதுக்கு அவர் உதவி செய்கிறார். சொல்லுகிற இயேசு அதன்படி நாம் வாழ நமக்கு உதவி செய்கிறார்.
அதான் ஆண்டவர் பாரமான காரியத்தை சொல்லிவிட்டு அவர் ஜாலியாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். தவறும் பொழுது அப்பா பிதாவே பவுல் தெரியாமல் செய்துட்டான், மன்னியுங்க, அவனுக்காக நான் சிலுவையில் பாடுபட்டனே, அதை ஒரு விஷயம் நினைத்தரலுங்க, இந்த ஒரு விஷயம் நினைத்தரலுங்க, நான் சொல்கிறேன் அவனுக்கு, அவனுக்கு அவனை கண்டித்து நான் புத்தி சொல்லி நான் மாற்றுறேன் அப்படின்னு அவர் நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுகிறார். இப்படிப்பட்ட அன்பே உருவாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவைப் போல இந்த உலகத்தில் நாம் யாரையுமே காண முடியாது, முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அற்புதங்களை செய்கின்ற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உம்முடைய மோட்ச பேரின்பத்தில் வந்து சேர உதவி செய்வீராக. அன்பு பிள்ளைகளை மனதார ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.